Tani kurang dalam kasih ternyata berusaha gosip pada diri. Yang ternyata kunci maju asal nih patinglah. Kurang dari dino pasti baru kemudian. Rat ternyata lah hati kepoi. Tani alih-alih kuri kira nggak. Hantu kan rabi urmani sewa nggak rapat itu kemudian. Kira kena. Tani kurang dalam ternyata nggak rahasia. Nano gosip pada jalan nggak urmani lari kepoi itu kira. Ya nera. Yang dari lari mana kutu urmati kita kira yang nggak Muli kira nggak baru, hari dengar nggak ada. Ipo mana tarik ikut ikutan dengin lah. Nih dua hari sani kulit dengar nggak sih, nih kalian nggak sabtinya. Adilnya itli mana mama, apa nalar ikut kerja sabtinya lah. Apa wah ibu lalu hari mana bocah, ipo pes mau dengin lah. Sani kulit lah, nah dengar nggak mungkin nggak tahu. Anak ada sani kulit lah, nah note note halil halil potne, anak lah yang tahu. Sani kulit lah dengar nggak nanya, umur kamu mungkin nggak kaya orang marga, umur orang yang kaya orang marga. Nah iran nggak lama ya. வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் விட்டுட்டு போய் போய் சனி குடத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் திருடணும் பாரு அது எவ்வளவு கேவலம் தெரியுமா பெருசா திருடிட்டேன் உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க ஏன் நேத்து வரைக்கும் திருடின காசுல தான உங்க குழந்தைகள் எல்லாம் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைங்களே முடியாது ஏன்னா பெத்த பாசம் நான் யாரு நான் அரசமரத்தடி தானே அம்போடு விட்டுருவீங்க ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா கிடையவே கிடையாது இது எதையும் தாங்க இதையும் இவள ஆனதுக்கு பின்னால அப்படி வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு பரவாயில்லை வாங்கிக்க அட வேண்டாம்ங்கற எதுக்கு இந்த வாடகாப்பி இல்லனா உயிரா போற போது இது கவரிமான் தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும் எந்த பந்த பாசமும் எனக்கு தேவையில்லை ஏ குடுங்க இவள வேற நீங்க பிக்கு பண்ணீங்கல கொஞ்சம் நான் பிக்கு பண்ண கூடாதா அடிப்பா ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுப்படி ஆகும் ஒரு 10 ரூபாய் 5 சேர்த்து கொடுக்கலாம்ல அது சரி 2000 ரூபாய் பிண்டத்துக்கு அலையுது லிங்கம் பஞ்சாமிரத்து கேக்குதா அடிப்பா அது இல்ல சார் நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக் மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் அவங்க செய்த எவ்வளவு நியாயம்னு படுது 2000 ரூபாய் கொடுத்து இப்படி எல்லாம் வேலை வாங்கினீனா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க அது சரி இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுனா நீ எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிர போலுகற யோ சூடா இருக்கு அடியா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலை பாக்குறேனே ரெஸ்டா வீட்டுக்கு போ சரிங்க சார் அதுக்கா கோச்சிட்ட அப்படி யோ அடியா என்ன காலில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல சீக்கிரம் அடிக்குறேன் சார் ஏ அடடா போ போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துரும் போலுக்கு என்ன அடடா இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி சொல்றேன் இல்ல அடரா இந்தாங்க இன்னத்த சம்பாத்தியம் 2 ரூபாய் கஷ்டப்பட்டு கொல்ல மட்டையில சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது நல்ல வேளை முதல்ல அட்வான்ஸ் ஆகணும் காட்டி மிச்சம் ஆச்சு 2 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா அங்கே ஒழுங்க வேலை பார்த்து நல்ல பேர் எடு நல்ல பேரா அது இன்னைக்கு எடுத்துட்டேன் ஆனா நாளைல இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது அந்த ஆள் அனேகமா ஆஸ்பத்திரி போயிருப்பார் நினைக்கிறேன் வர்றதுக்கு 10 20 நாள் ஆகும் அட கஷ்ட காலமே அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு திடீர்னு என்னாச்சு அவருக்கு எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிட்டேன் ஏண்டா எதத்த வீட்ல முறுக்கு வியாபாரம் நடக்குத எப்படி நல்லா இருக்குமா இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படியா சுத்தறது யாராரு சொர்ணா சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும் அத சாப்பிட்டே ஆகணும் அப்போ நமக்கு போய் சாப்பாடு வாங்கி தட்டுமா நமக்கு இல்லடா நான் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் காசு ஏது சொர்ணா என்ன சொர்ணா உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு வா
நான் சாப்பிட்டு பார்க்கறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேனா? மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு தெரியறானே, யாருறாவே? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகன் ஆக்கிப்பா. ஏ மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சிக்க கூடாதா? அட படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. என்ன இது பழைய செருப்பு? வாய முடியா, ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது? ஆமா, இப்ப அது தட்டுல இருக்கு. இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும். ஜாக்கிரத. நான் ஊருக்கு பெரிய மனுஷன், இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம்.